கடந்து போவதற்கு நமக்கு ஒரு பயம் நமக்குள்ள இருக்குது. ஆனா இந்த பிரச்சனையை மட்டும் நான் கடந்து போயிட்டேன்னா நான் மாபெரும் செழிப்புள்ளவனா மாறிடுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய படிப்பு, உங்க படிப்பு உங்க மைண்டுக்கு ஏறவே இல்லை. நான் இந்த சப்ஜெக்ட்ல நான் வீக்காவே இருக்கிறேன், இந்த சப்ஜெக்ட்ல மட்டும் நான் பாஸ் ஆயிட்டேனா நான் ஒரு பெரிய ஆபீசர் ஆயிடுவேன் அப்படின்னு இருக்கலாம். இல்லனா இந்த தடவை மட்டும் மழை பெஞ்சிருச்சுன்னா என் விவசாயம் செழிச்சிரும் அப்படின்னு ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தடை, இந்த தடை மட்டும் என்ன விட்டு நீங்கிருச்சுன்னா நான் செழிப்புள்ளவனா மாறிடுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கலாம். அதுக்கு அந்த தடையை போக்குவதற்கான காரணத்தை சொல்றேன் பாருங்க. இந்த யோர்தானுக்கு என்ன அர்த்தம்னா மரணம். சொல்லுங்க, யோர்தானுக்கு என்ன அர்த்தம்? மரணம். உங்களை பயமுறுத்தலாம், இந்த காரியம் நமக்கு நடக்குமா, இதை மட்டும் நான் கடந்து போயிட்டேன்னா நான் எப்படிப்பட்ட ஆளாயிருவேன், செழிப்புள்ளவன் நான் மாறிடுவேன், நான் மற்றவர்களால் புகழப்படுகிற அளவுக்கு மாபெரும் ஆளாக மாறிடுவேன் அப்படின்னு ஒன்று உங்களுடைய இருதயத்தில் இருக்குமானா? கர்த்தருடைய வசனம் சொல்லுது, வாசிக்கலாம் மூணாவது வசனத்தை வாசிங்க. ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். போதும். இப்ப பாருங்க, யோசுவா எப்படி சொல்றாருன்னா, ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அதை தூக்குற ஆசாரியர்கள் கடந்து போகும்போது அவங்க பின்னாடியே நீங்க கடந்து போனாங்க, ஆனா உங்களுக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் இடையில டிஸ்டன்ஸ் 2000 முழம் இருக்கட்டும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டைமா இவங்க அந்த கவனன் பாக்ஸ பாக்குறதே இந்த இடம் தான். இதுவரை இமேஜின்ல தான் பார்த்துருப்பாங்க, ஓஹோ இப்படிதான் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அதை ரெண்டு பேர் தான் பார்க்க முடியும். யாரெல்லாம் பார்த்துருப்பாங்க? அதை உள்ள இருந்து அபிஷா அந்த இருக்கிற ஆரோனும் மோசையும் மட்டும்தான் பார்த்துருக்க முடியும். இப்ப அந்த ஜனங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த ஜனங்கள் எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் ஒரு 2000 முழம் தள்ளி நடந்துவாங்க. இப்போ பக்கத்தில் இப்போ நான் இதுதான் கவனன் பாக்ஸ்னா, இந்த கவனன் பாக்ஸையே சுற்றி ஒரு 4 பேர் நின்றுட்டா எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க பார்க்க முடியாது. இது அதனால் ஒரு டிஸ்டன்ஸ் 2000 முழம் தள்ளி இருந்தால் இந்த உடன்படிக்கப்பட்டியை எல்லாரும் பார்க்கலாம், இந்த யோர்தானை நீங்கள் கடந்து போக முடியும் அப்படின்றார். சரி, இந்த உடன்படிக்கப்பட்டியோட சாராம்சம் என்ன, இது யாரை குறித்து சொல்லி இருக்குது, இதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வாங்க யாத்ராகமம் 25வது அதிகாரம். யாத்ராகமம் 25வது அதிகாரம், இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10வது வசனத்தை வாசிங்க. ஒன்றரை முழமும் இருப்பதாக. இப்ப பாருங்க, இப்ப அந்த பெட்டியை எங்க கொண்டு போறாங்க? எல்லாரும் சொல்லுங்க, எங்க கொண்டு போறாங்க? யோர்தான் நதிக்குள்ள. எல்லாரும் சொல்லுங்க, ஹலோ, எல்லாரும் இருக்கீங்களா? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா இருக்கீங்களா? இதுதான் மாபெரும் சத்தியம். இவன் பாருங்க, எங்க இருந்து வர்றாங்க ஜனங்கள்? சித்தீம்ல இருந்து. எல்லாரும் சொல்லுங்க, சித்தீம்ல இருந்து யோர்தானுக்கு வந்தாச்சு. இப்போ யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இத ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு போகும்போது அந்த பெட்டிக்கும் உங்களுக்கும் இடையில 2000 முழம் தூர டிஸ்டன்ஸ்ல அதை பின்னாடி ஃபாலோ பண்ணி போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த பெட்டியோட ஸ்ட்ரக்சர் அது என்ன மரத்தால் செய்யப்பட்டிருக்கணும்? சீத்தி மரத்தால் செய்யப்பட்டிருக்கணும். அதனுடைய நீளம் 2.5 முழம். எத்தனை? எவ்வளவு? 2.5 முழம். அதனுடைய அகலம் 1.5 முழம். அதனுடைய உயரம் 1.5 முழம். இப்போ சீத்தீம் அப்படின்னா ஆர்கா, ஆர்கான்ற அர்த்தமா. சீத்தீம்னா ஆர்கா, ஆர்கானா என்ன அர்த்தம்னா ஹியூமன் பாடி. இது ஒரு மனிதனுடைய உடல். நம்ம பார்வைக்கு அது என்னது? சாதாரணமான ஒரு கவனன் பாக்ஸ். இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டினா. இது
நம்மளுடைய பார்வைக்கு அது ஒரு பெட்டி, ஒரு மரத்தால் செய்யப்பட்ட, சீத்தி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பெட்டி. ஆனா இதனுடைய உள்ளான அர்த்தம் என்னன்னா, சீத்தியம் அப்படின்னா ஆர்கா, ஆர்கான the human body, இது ஒரு மனித உடல். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இது சாதாரண பெட்டி நம்ம பார்வையில், ஆனா பரலோகத்தின் பார்வையில் இது எப்படி ஒரு மனிதனுடைய உடல். சரி, இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம், ஹைட்டு 1.5 முழம். இது ஒரு ஒரு முழம் அப்படிங்கும் போது ஒரு மெட்டீரியலோட ஒரு பலகை, ஒரு மேஜர், ஒரு கட்டிடம், இதனோட நம்ம ஒப்பிடும் போது அதை மெஷர்மெண்ட்ல சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்னா, முழம் இத்தனை இன்ச்சு, இத்தனை அடி, இத்தனை சென்டிமீட்டர், இத்தனை மில்லி மீட்டர் இப்படின்னு சொல்லுவோம். ஒரு மெட்டீரியலோட நம்ம ஸ்ட்ரக்சரை பார்க்கணும்னா அதுக்கு ஒரு அளவு குறிக்கிறோம். இதே இது ஒரு மனித உடலோட அதை சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது அது நாட்களாக நம்ம பார்க்கணும். ஹலேலூயா! எத்தனை பேருக்கு புரியுது? இது ஒரு பெட்டி. பெட்டியை நம்ம எப்படி அதனுடைய ஸ்ட்ரக்சர் எழுதுவோம்? இத்தனை அடி உயரம், இத்தனை அடி அகலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இது நம்மளுடைய பார்வையில இது பெட்டி, ஆனா பரலோகத்தின் பார்வையில இது ஒரு மனித உடல். இப்ப மனித உடலோட அதனுடைய நாட்களை குறிப்பதற்கு முழமாக யூஸ் பண்றோம். இப்ப 2.5 முழம். இப்ப முழம்னா ஒரு தலைமுறை அப்படின்னு குறிக்கும். இங்கிலீஷ்ல நீங்க போய் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா சில வார்த்தைகளை கோர்வையா சொல்லுவாங்க. இப்ப டீகேட் அப்படின்னா 10 ஆண்டுகள் நடத்தும். டீகேட் இந்த சில்வர் ஜூப்ளின் என்ன சொல்றோம், 25 வருடம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா டீகேட்னா 10 வருடம் அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டசன் சொல்றோம், டசன் எத்தனை நம்பர்ஸ், 12 நம்பர்ஸ் அப்படிங்கும் போது ஒரு எல்லாத்தையும் கோர்வையா சொல்லுவதற்கு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம். இதே இது ஒரு தலைமுறையை நம்ம சொல்லுவதற்கு 14 வருடங்களை நம்ம பயன்படுத்துறாங்க. ஹலேலூயா! இப்போ இதனுடைய 2.5 முழத்தோட 14 பெருக்கினா எத்தனை வருது? 35. 35 வருடங்கள் இந்த பூமியில அந்த மனித உடல் வாழும். ஹலேலூயா! புரியுதான்? நம்மளுடைய பார்வையில் அது பெட்டி, ஆனா பரலோகத்தின் பார்வையில் அது எப்படி ஒரு மனித உடல். அந்த மனித உடல் இந்த பூமியில வாழ்றது 35 வருடங்கள். சரி, ரெண்டாவது அதனுடைய அகலம் 1.5 முழம். ஹலோ, புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுறவங்க மாட்டோம். ஹலேலூயா! இது சாதாரண பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, ஆனா இது நம்மளுடைய பார்வையில பெட்டி, பரலோகத்தின் பார்வையில இது என்னது? மனித உடல். இதனுடைய மொத்த நாட்கள், இந்த மொத்த இது இந்த மனித உடல் இந்த பூமியில வாழ்வதற்கு 35 வருடங்கள். அகலம், இப்ப நீங்க எத்தனை பேர் கிரிக்கெட் பார்ப்பீங்கன்னு தெரியாது, அதுல ஒரு அகல பந்து வைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேட்ஸ்மேன் பேட் பிடிக்கிறதுக்கும் அந்த பந்து போடுறதுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸை விட்டு அந்த பந்து தள்ளி போயிடுச்சுன்னா அகலப்பந்தா சொல்லிடுவாங்க, வைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அகலம்ன்றது இந்த எல்லை கோட்டை தாண்டி போறது தான் அகலம். அந்த மனித உடல் 35 வருடம் இந்த உலகத்துல வாழணும், 1.5 முழம் அகலம் சொல்லியிருக்கு. அப்பனா 1.5, அந்த 1.5 கூட 14 பெருக்கினா எவ்வளவு வருது? 21 வருடம். இந்த 21 வருடம் இந்த பூமியில தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்து வளரணும். ஆனா இந்த 21 வருடம் கழிந்த பின்பாக அந்த எல்லையை தாண்டி அது செல்ல போனோம். ஹலேலூயா! ஹலேலூயா! புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? 35 வருடம் இந்த உலகத்துல வாழணும், ஆனா இந்த 21 வருடங்கள் இந்த சாதாரண மனிதனால் பெறப்பட்டிருக்கிற இந்த தாய் தகப்பனை சார்ந்து வாழணும். அதுக்கப்புறம் அதனுடைய உயரம் 1.5 முழம். இந்த 21 வருடங்கள் முடிந்த பின்பாக அது உயர்த்தப்பட வேண்டும். இது முழுக்க முழுக்க யாரை குறிக்குதுன்னா, கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த உலகத்துல இந்த மனித உடல்
33.5 வருடம். பிரதர் நீங்க சொல்றதெல்லாம் சரி, 33.5 வருடம் தானே இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. நாங்கெல்லாம் அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மேடை இதான் ஒன்று செய்யணும்னாக இது அக்யூரேட்டாக எங்களால் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு டாலரன்ஸ் வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேல்யூ வருதுன்னு வைங்க, 16.75, 16.234 அப்படின்னு வருதுன்னா அதை நாங்கள் ரவுண்ட் அப் பண்ணிடுவோம், 17 இன்ச்சு அப்படின்னு நாங்கள் மாற்றிடுவோம். இது போல் ஒரு ரவுண்ட் அப் பண்ணது போல் ஒரு நிழலாட்டமாக இந்த உடன்படிக்கைப்பட்டு யாரை குறிக்கிறதுன்னா, கிறிஸ்துவை குறிக்கிறது. 35 வருடம் இந்த உலகத்தில் வாழணும், ஆனால் இந்த 1.5 வருடங்களுக்கு பின்பாக தகப்பன் தாயை விட்டு தன்னுடைய சொந்த குமார் சொந்த தகப்பனாக இருக்கிற அந்த பிதாவோட சுதந்திரமாக வாழணும். இந்த 21 வருடங்கள் கழிந்த பின்பாக அது சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். ஹலெலூயா. எத்தனை பேருக்கு புரியுறது? இது சாதாரண பெட்டி தான் நம்ம பார்வையில், ஆனால் இந்த பெட்டி யாரை குறிக்கிறதுன்னா, கிறிஸ்துவை குறிக்கிறது. அடுத்ததை வாசிங்க, 11வது வசனம் வாசிங்க. ஹலோ, 11வது வசனம், அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதின் உட்புறத்தையும். போதும். அந்த பசும்பொன் தகடு எதை குறிக்கிறதுன்னா, அவருடைய பரிசுத்தத்தை. அது உள்ள மாத்திரமில்ல, அது வெளிப்புறத்திலும் அது பரிசுத்தமா இருக்கணும். அதுக்கப்புறம் வாசிங்க, நான்கு சுவிசேஷத்தை குறிக்கிறது. அடுத்தது, அவைகளை அதின் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களையும் ஒரு புறத்தில் 2 வளையங்களையும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து, 2 வளையங்கள் மறுபுறத்தில் இருக்கும்படி வைத்து தைத்து, சீத்திம் மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்சக்கடவாய். போதும். பாருங்க, இந்த பெட்டி யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. அது 4 சுருள்களும் அந்த 4 வளையங்களும் 4 சுருள்களா இருக்கிற சுவிசேஷத்தை குறிக்கிறது. அந்த 2 தண்டு அந்த 2 புறங்களிலும் இந்த 4 ஹோல் இருக்குல்ல, இந்த ஃபுல் பிட்ல இங்கிட்டு இந்த ரெண்டு சைட்ல பொன் வளையங்கள், இந்த 2 சைட்ல பொன் வளையங்கள். இப்ப 2 தண்டை பாய்ச்சணும். இந்த 2 தண்டும் 1 இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது, இன்னொன்று புறஜாதியா இருக்கிற நம்மளை குறிக்கிறது. இந்த உடன்படிக்கப்பட்டி யாருக்கு மட்டும் சொந்தம் அல்ல, இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல, இந்த கிறிஸ்து இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல, புறஜாதியா இருக்கிற நமக்கும் சொந்தமா இருக்கிறது அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக தேவன் இதை இந்த வழிமுறையை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவா குறித்து சொல்லிட்டாரு, நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணி அது உன் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும், நான் சொல்றத எல்லாத்தையும் ஆஸ் இட் இஸ் அப்படியே நீ கடைபிடி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த இது எல்லாமே யாரை குறிக்கிறது? சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்போ எதை தாண்டி அவங்க போய் ஆகணும்? யோர்தானை தாண்டி அவங்க போய் ஆகணும். இவ யோர்தான என்ன சொன்ன? மரணம். இந்த மரணம் இனைய பயமுறுத்துகிற இந்த யோர்தான் நதியை நான் தாண்டி போகணும்னா, யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்றாரு, இந்த உடன்படிக்கப்பட்டிய ஆசாரியர்கள் தூக்கி பிடித்து போகும்போது அது 2 பிளக்கும். அதை தூக்கி நடக்கிற ஆசாரிகள் தங்கள் கால்களை அந்த நதியில வைக்கும் போது அது 2 பிளக்கும். அது ஒரு கற்குவியலை போல நிற்கும். ஒரு இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்குன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காண்பீங்க, அந்த பிரச்சனை கற்குவியலை போல கைகளை கூப்பி நிற்கும். ஹலேலூயா. இந்த இது சாதாரண பெட்டிங்க, ஆனா நிழல் ஆட்டமா அது இயேசுவை குறிக்கிறது. அது நாட் ஓன்லி பாக்ஸ், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையினால சுந்தி நீங்க இருக்கலாம், என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட
கடன் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, இதை நான் தாண்டி போயிட்டேன்னா என் வாழ்க்கையில நான் பெரிய செழிப்பானவனா மாறிடுவாங்களா? உங்க கடன் கிட்ட இயேசு யாருன்றத தூக்கி பிடிச்சு காண்பீங்க, அந்த கடன் உங்களை விட்டு விலகும். ஹலெலூயா. அந்த கடன் அப்படியே கை கூப்பி நிற்கும். அந்த வேதத்தில் அதை வாசிக்க முடியும், யோர்தான் கற்குவியலை போல. அது அவனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இப்படி தூக்கி நிற்குது. இந்த இயேசுவை ஆசாரியர்கள் தூக்கி காண்பிக்கும் போது அது ஒரு தலை வணங்குவது போல கைகளை கூப்பி நிற்கிறது. உங்க பிரச்சனைகள்ட்ட நீங்க உங்களுடைய திறமைகளை, உங்க தாளந்துகளை, உங்க ஜெபங்களை, உங்க ஆராதனைகளை கொண்டு போய் நிறுத்தாதீங்க. இயேசுவை தூக்கி காண்பீங்க, அந்த பிரச்சனை கற்குவியலை போல நிற்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. உங்களை நீங்க ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன். நீங்க நல்லா ஆராதனை பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்றத பார்த்து அது கேட்டார் போல உங்களுடைய மனம் பக்குவப்பட்டு இயேசுவை உயர்த்தி காண்பிக்க ஆரம்பிங்க. நீங்க நல்லா ஒன்று நல்லா புரிந்து கொள்ள முடியும், நீங்க பிராக்டிஸ் பண்ணிவனா பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, ஒருபோதும் நீங்க உங்களை உயர்த்தவே மாட்டீங்க. கர்த்தருடைய கர்த்தரை உயர்த்தி காண்பிக்க தான் உங்களால் முடியும். எத்தனை பேர் இந்த புது உடன்படிக்கைய செய்தியை சொல்றவங்க, நான் அதிகமாக பார்த்தவன், நான் கேட்கிற செய்தியாளர்களை பார்த்துருக்கேன், ஒரு இடத்துல கூட நான் இப்படி ஜெபம் பண்ணேன், நான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன், இவ்வளோ நாள் நான் இப்படி பண்ணேன்னு ஒரு இடத்துலையுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தெரியும், என்கிட்ட திறமை இருக்கலாம், ஆனால் அந்த திறமையினால என் பிரச்சனைக்கு ஒரு வழி வகுக்க முடியாது. நான் அதிகமாக ஜெபம் பண்ணலாம், ஆனால் அந்த ஜெபத்தை கொண்டு அந்த பிரச்சனைகிட்ட காமிக்க முடியாது, அந்த பிரச்சனையை நீ சூழ்ந்து கொள்ளும். ஆனால் ஒன்று தெரியும், நான் இயேசு கிட்டத்தில் பிரச்சனையை கொண்டு போக மாட்டேன், பிரச்சனை கிட்ட இயேசு எப்படிப்பட்டவன் நான் காண்பிக்க என்னால் முடியும். ஹலேலூயா. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகமாக இடம் கொடுங்க, அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, நல்லது, அதிகமாக தியானம் பண்ணுங்க, நீ அதுவும் நல்லது. ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை பாராட்டுங்க. சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம்தான். நீங்கள் நீதிமான் மற்றவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகள்லாம் குத்தி காமிப்பித்து நீ பாவின்னு உங்கள் மைண்டை ப்ரூவ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நான் தேவனுடைய பார்வையில் நீதிமானாக இருக்கிறேன், அவர் என்னுடைய ஜபத்தினால, என்னுடைய வேத வாசிப்பினால், என்னுடைய ஆராதனையினால நான் இப்படி நீதிமான ஆக்கப்படலை, அவருடைய ரத்தம் என்னை நீதிமானாக்கிக்கிறதுனால தான் நான் அவரை ஆராதிக்கிறேன், அவரை நான் அவரிடத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணுறேன்றதை புரிந்து கொள்வீங்க. நல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்க. இயேசு உங்களுக்காக கொத்துக்கறி ஆக்கப்பட்டிருக்கிறார் சிலுவையில், அந்த கொத்துக்கறி ஆக்கப்பட்டதுனால தான் உங்களுக்கு மாபெரும் விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கினீங்க, அவர் சிலுவையில் கொத்துக்கறி ஆக்கப்படாமல் இருந்தால் இப்படிப்பட்ட பந்தியே உங்களுக்கு உண்டாயிருக்காது. என்னுடைய தகுதி என்னால் உண்டானது அல்ல, என்னுடைய தகுதி கிறிஸ்துவினால் உண்டானது. ஹலேலூயா. கிறிஸ்துவ உயர்த்த பழகுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. சில ரதங்களை குறித்து, யுத்தத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க. ஆனால் நம்மளோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டக்கணும். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நான் ஜெபத்துக்கு என்றைக்குமே எதிராளி இல்லை, ஜெபம் பண்ணுவது நல்லது. நான் ஒரு நாள் தினமும் அதிகமாக ஜெபம் பண்ணுற மனுஷன்தான், நான் பெருமை பாராட்டலை. என்னுடைய ப்ரேயர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர்கிட்ட போய் ஒரு மனு கொடுக்கறது போல் இருக்காது. ஆண்டவர், எனக்கு வீட்டில் என் தங்கச்சி இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் தம்பிமாருக்கு ஃபீஸ் கட்டணும், என் வீடு கட்டணும் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஒரு ப்ரேயர் அல்ல, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷனை சொல்கிறது தான் உண்மையான ப்ரேயர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறேன், நீங்கள் பசிக்குது, நீங்கள் போகிறீங்க ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க, போய் டேபிளில் உட்காந்துட்டு காயா 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 காயான்னா கத்துவீங்க, என்ன கத்துவீங்க, பூரி கொண்டு வாங்க, சப்பாத்தி கொண்டு வாங்க, அந்த மீன் பொரியலை கொண்டு வாங்க. நீங்கள் உங்கள் வயிறு பசிக்கான சொல்யூஷனை தான் நீங்கள் பேசுகிறீங்க. அங்கே போய் ஒரு சாப்பாடுக்கே, ஒரு வயிறு பசிக்கே நீங்கள் சொல்யூஷனை நீங்கள் பேசுகிறவங்களா இருந்தால், உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் தேவனத்தில் முன்பாக வைத்து அதற்கான வாக்கு தத்தங்களை சொல்யூஷனாக பேச பழகிக்கொள்ளுங்க. ஹலெலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஹலெலூயா. இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே இருக்குது, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வார்த்தையின் மூலமாக செழிப்பாக போறேன், இந்த வார்த்தை தான் என்ன மேன்மைப்படுத்த முடியும். எந்த அளவுக்கு நீங்க கேட்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் நீங்க மேன்மை அடைய முடியும். எந்த அளவுக்கு கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பேசுறீங்களோ, அந்த அளவுக்கு அந்த வாக்கு தத்தங்களை நீங்க சுதந்திரிக்க போறீங்க. ஹலேலூயா! எத்தனை பேருக்கு புரிந்தது? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹலேலூயா! கிறிஸ்துவே மகிமைப்படுகிறார், ஹலேலூயா! சரி, வாக்கு தத்தங்களை நல்லா பேசுங்க,